நேற்று நடைபெற்ற ஒத்த போட்டியில் மொத்த உலக கிரிக்கெட் அணிகளையும் திரும்பி பார்க்க வைத்த சாய் சுதர்சனின் அதிரடியாட்டம் ஒத்த ஆளாக 10 பேருடைய பேட்டிங்கை வெளிப்படுத்தி அபாரம். இதை பார்த்து மிரண்டு போய் எழுந்து நின்று கைதட்டிய ஜாம்பவான் வீரர் பற்றி எறிந்த மரணத்தனமான மேட்ச். அதாவது மத்திய மண்டல அணிக்கு எதிரான தியோதார் டிராபி போட்டியில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அதிரடி சதம் விளாசிய சம்பவம் ரசிகர்களிடையே தற்போது பாராட்டுகளை பெற்று வருகிறது. சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் இறுதிப் போட்டியில் தொடங்கிய சாய் சுதர்சனின் விஸ்வரூபம் அடுத்தடுத்த தொடர்களில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. டிஎன்பிஎல் இந்தியா ஏ அணி என்று சாய் சுதர்சனின் அதிரடியில் வேறு லெவல் வீரராக மாறி வருகிறார். இதனால் விரைவில் இந்திய அணிக்கு சாய் சுதர்சன் தேர்வு செய்யப்படுவார் என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் தியோதர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய மண்டல அணியை எதிர்த்து தென் மண்டல அணி விளையாடியது. இதில் முதலில் பேட்டிங் ஆடிய மத்திய மண்டல அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 261 ரன்கள் விளாசியிருந்தது. அதில் யாஸ் துபே 77 ரன்களும் சிவம் மாவி 38 ரன்களும் எடுத்திருந்தனர். அதேபோல தென்மண்டல அணி தரப்பில் மோஹித் ரெட்கர் 3 விக்கெட்டுகளையும் அர்ஜுன் டெண்டுல்கர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இதையடுத்து தென்மண்டல அணி தரப்பில் ரோஹன் மற்றும் மயங்க் அகர்வால் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. இதில் மயங்க் அகர்வால் ரிட்டையர்ஹெட் ஆன முறையில் வெளியேற சாய் சுதர்சன் களமிறங்கினார். அதில் ரோஹன் 24 ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் வந்த ஜெகதீசன் 19 ரன்களில் வெளியேறினார். இதையடுத்து ரோஹித் ராயுடு என்ற வீரரும் சாய் சுதர்சனும் கூட்டணி சேர்ந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் சாய் சுதர்சன் அரைசதம் கடந்து சிறப்பாக விளையாடினார். ஆனால் ரோஹித் ராயுடு என்பவர் 37 ரன்களில் எடுத்து ஆட்டமிழக்க பின்னர் வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கினார். இதன்பின் அதிரடிக்கு மாறிய சாய் சுதர்சனோ பவுண்டரிகளாக விளாசி தள்ளினார். சிறப்பாக ஆடிய அவர் சதம் விளாசி மிரட்டினார். இறுதி வரை ஆடிய சாய் சுதர்சன் 136 பந்துகளில் 132 ரன்கள் விளாசியிருந்தார். இறுதியாக தென்மண்டல அணி 48.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 262 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் தியோதர் டிராபி இறுதிப் போட்டிக்கு தென்மண்டல அணி முன்னேறியுள்ளது. ஒவ்வொரு தொடரிலும் சீரான ஆட்டத்தை சிறப்பாக வெளிப்படுத்தி வரும் சாய் சுதர்சனுக்கு இந்திய அணியில் விரைவில் இடமளிக்க வேண்டும் என்று தமிழக ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் அவர்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் என்னதான் இவர் 136 பந்துகளில் 132 ரன்கள் எடுத்திருந்தாலும் இதில் 11 பவுண்டரிகளும் 1 சிக்ஸரும் அடங்கும். அப்படி பார்த்தால் பெரிய சாட்டுகள் மூலமாக மட்டுமே வெறும் 12 பந்தில் அரைசதத்தை கடந்துவிட்டார் சாய் சுதர்சன். மேலும் சாய் சுதர்சனின் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டத்தை பார்த்து மத்திய மண்டல அணியின் கேப்டனான மயங்க் அகர்வாலே பெவிலியனில் இருந்து வெளியே வந்து தொடர்ந்து 2 நிமிடங்களாக கைதட்டி சாய் சுதர்சனை பாராட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சாய் சுதர்சனின் இத்தகைய அதிரடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.